ரயில்வேக்கு நீங்க நிதி ஒதுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ரயில்வே பட்ஜெட்னே ஒன்று போடப்பட்டுச்சு, அது எதுக்காக வந்து தொடங்கப்பட்டது, அதுக்கு எதுக்காக கைவிடப்பட்டது அப்படின்னு தெரியும். ரயில்வே பட்ஜெட்டை வந்து அதுக்கு பட்ஜெட்டரி அலோகேஷன் வந்து ரயில்வேக்குள்ளேயே இருந்தால் அது பட்ஜெட் கரெக்டு, அது ஜென்ரல் பட்ஜெட்லேருந்து பணம் கேட்குறாங்க, இங்கேருந்து தர வேண்டியிருக்குது. இல்லை அதுக்கான முக்கியத்துவம் அது, அதுக்கு எதுக்காக ரயில்வே பட்ஜெட் அமைக்கப்பட்டது? இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு சொந்தமான நிலங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் ஒரு உண்மை. கமர்ஷியல் லேண்ட்ஸ் இருக்குங்க, நீங்கள் அதையெல்லாம் விற்று பண்ணலாம், பண்ணுறாங்க, இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம். ரயில்வே வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நடக்கணுங்கிறது தான் ரயில்வே பட்ஜெட் போட்டது. ரயில்வேக்கு தனியாக பட்ஜெட் போட்டது என்ன? ரயில்வே தன்னுடைய தேவைகளை தன்னுடைய வருமானத்தின் மூலமாகவே சரி கட்டணுங்கிறது தான். முடியலையே, இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ அது முடியாதப்ப ஜென்ரல் பட்ஜெட் அலோகேஷன் நிலங்கள் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி 400,000 வேகன்சி இருக்குங்கிறீங்க, ட்ராக்கை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கேன். நிச்சயமாக இதெல்லாம் இருக்குது, வேகன்சிஸை ஃபில்லப் பண்ணால் அதுக்கான பணத்தை ஒதுக்க வேண்டியிருக்குது. அது எப்படி பணம் எங்கே போய் பார்க்குறது? அது ரயில்வே பட்ஜெட் மூலிமா அந்த விஷயங்கள்லாம் தீர்க்கப்படும் தானே. இவங்க எதுக்காக வந்து அது திடீர்னு ரயில்வே பட்ஜெட் இருந்த போய் வேகன்சிஸ் இருந்துட்டு தானே இருந்துச்சு? இல்லை அது தீர்க்கப்படலையே, அது 2 வருஷம் போட்டாங்க, அதுக்கப்புறம் போடலை. இல்லை ரயில்வே பட்ஜெட் ரொம்ப காலமாக கொடுத்துட்டு இருக்காங்கங்க. சுதந்திர இந்தியாவில் ரயில்வே பட்ஜெட் 40-50 வருஷமாக போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஒன்று சால்வ் பண்ண முடியலையே. அவங்க என்ன சொல்கிறாங்க, மத்திய பட்ஜெட்டில் எங்களுக்கு நிதி ஒதுக்குங்கிறாங்க, அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வேணுங்கிறாங்க ஒவ்வொரு தடவையும். அதனால தான் அவங்களே நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ரொம்ப அதிகமான ஃபண்ட்ஸை ஒதுக்குறாங்க, 7 மடங்கு அதிகமாக ஒதுக்குறாங்க. யூபிஏயில் ஒதுக்குனதை விட ரயில்வேக்கான ஒதுக்கீடு பாஜக ஆட்சி என்டிஏ ஆட்சியில் 7 மடங்கு அதிகமாக ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்போ பிரம்மாண்டமான வேலைகளை செஞ்சுருக்காங்க இல்லைன்னு சொல்லிட முடியாது. டீரெயில் ஆகுறதுனால, டீரெயில் மீன்ஸ் அதிகமாக இருக்கிற காரணம் என்ன? ட்ராக் தான் ப்ராப்ளம், மேஜராக ட்ராக் தான் ப்ராப்ளம். அப்போ அந்த ட்ராக்கை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குது, ட்ராக்கை ஓவரால் பண்ண வேண்டியிருக்குது. ஒரு ஒரு ரயிலுக்கு வந்து 15 வருஷத்துக்கு உள்ள அதை ரீப்ளேஸ் பண்ணணும், அது பண்ண முடியல, பேக்லாக் இருக்குதுல. அதாவது 114,000 கோடி சுரேஷ் பிரபு சொன்னார், அது காங்கிரஸில் ரயில்வே மினிஸ்டர் வந்துட்டு என்டிஏ வந்தோடனே ரயில்வே மினிஸ்டர் ஆனவர், தொடர்ச்சியாக அவர் தான் இருந்தார். ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தப்பில் 114,000 கோடி உடனடியாக ரயில்வேக்கு பொது பட்ஜெட்லேருந்து ஒதுக்கி அப்போ தான் இந்த காங்கிரஸ் விட்டு போன அந்த பேக்லாக்கெல்லாம் முடிக்காத பல காரியங்களை முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அது 1 வருஷத்தில் முடிகிற விஷயம், ஆனால் அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும்னு சொன்னார். அதை செய்ய ஆரம்பித்தாங்க, ஃபண்ட்ஸை ஒதுக்குனாங்க, அந்த பேக்லாக்கை வந்து கிட்டத்தட்ட 70,000 கோடியாக குறைச்சாங்க. அதுக்கு மேலே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க, பாஜக ஆட்சியில் 90% முடிச்சிட்டாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் வந்த பிறகு என்ன லாபங்கிறீங்கன்னா, இந்த இது டீசலுக்காக நம்ம வெளிநாடுகள்லேருந்து டீசல் என்ஜின்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு நம்ம வெளிநாடுகள்லேருந்து டீசல் இறக்குமதி பண்ணிட்டு இருந்துச்சு ரயில்வே. அதனால் காஸ்ட்டு ரொம்ப பெரிய தொகையை 45,000 கோடி 1 வருஷத்தில் பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டியிருச்சு.